எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள். 31 ஜனவரி 2024 நாளுக்கானது. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளியில் பாருங்கள். 31 ஜனவரி 2024. முதல் கேள்வி: ஜார்க்கண்ட் மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? ஜார்க்கண்ட் மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டவர் சம்பாய் சோரன். சம்பாய் சோரன். இரண்டாவது கேள்வி: 75வது குடியரசு தின விழா அணிவகுப்பில் எந்த மாநில அலங்கார ஊர்தி முதலிடத்திற்கான விருதை பெற்றது? 75வது குடியரசு தின விழா அணிவகுப்பில் எந்த மாநில அலங்கார ஊர்தி முதலிடத்திற்கான விருதை பெற்றது? ஒடிசா. ஒடிசா. 75வது குடியரசு தின விழா அணிவகுப்பில் தமிழ்நாடு மாநில அலங்கார ஊர்தி எத்தனையாவது இடத்தை பிடித்தது? 75வது குடியரசு தின விழா அணிவகுப்பில் தமிழ்நாடு மாநில அலங்கார ஊர்தி எத்தனையாவது இடத்தை பிடித்தது? இதுக்கு சரியான விடை 3வது இடத்தை. ஒடிசா முதலிடம், குஜராத் 2வது இடம், தமிழ்நாடு 3வது இடம். அதாவது பொதுமக்கள் கருத்து கணிப்பில் முதல் 3 இடங்களை குஜராத், உத்தரப்பிரதேசம், ஆந்திரம் போன்ற மாநிலங்கள் பெற்றன. மத்திய அரசு துறைகளின் சிறந்த ஊர்தியாக மத்திய கலாச்சார ஊர்தி தேர்வு செய்யப்பட்டது. சிறந்த இராணுவ அணிவகுப்பிற்கு சிங் ரெஜிமெண்ட், ராஜ்புத்னா ரைஃபிள் ரெஜிமெண்ட் மத்திய அரசின் காவல் படைகளில் தில்லி மகளிர் காவல் பிரிவு, சிஆர்பிஎஃப் மகளிர் போன்றவை விருதுகள் பெற்றன. குஜராத் மாநிலத்தின் எந்த விமான நிலையத்திற்கு சர்வதேச அங்கீகாரம் வழங்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை சூரத் விமான நிலையம். சூரத் விமான நிலையம். நாட்டில் உள்ள ராம்சார் தலங்களின் எண்ணிக்கை 75 எத்தனையாக அதிகரித்துள்ளது? 80. தற்போது புதிதாக 5 இடங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. அங்கா சமுத்ரா பறவைகள் பாதுகாப்பு சரணாலயம், அகனசினி கழிமுகம் மற்றும் மாகடி கெரோ பாதுகாப்பு சரணாலயம் ஆகியவை எங்கு உள்ளது? கர்நாடக மாநிலத்தில் உள்ளது. தமிழ்நாடு மாநிலத்தில் மொத்தம் உள்ள ராம்சார் தலங்களின் எண்ணிக்கை மொத்தம் 16. இதுதான் மாநிலத்தில் அதிகமான ராம்சார் தலங்கள் உள்ள மாநிலம் தமிழ்நாடு. 16 ராம்சார் தலங்கள் எண்ணிக்கை. அடுத்து 2023 ஆண்டிற்கான உலகில் ஊழல் மிகுந்த நாடுகள் கொண்ட பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்தது? 2023 ஆண்டிற்கான உலகில் ஊழல் மிகுந்த நாடுகள் பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்தது? 93வது. 93வது. எந்த நாடு உலகின் மிக குறைந்த ஊழல் கொண்ட நாடாக தொடர்ந்து 6வது ஆண்டாக முதலிடத்தை பிடித்தது? டென்மார்க். டென்மார்க். 2023 ஆண்டு உலகின் மிக ஊழல் நிறைந்த நாடுகள் பட்டியலில் எந்த நாடு கடைசி இடத்தை பிடித்தது? சோமாலியா. சோமாலியா. 2024 ஆண்டு இந்திய பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவீதமாக இருக்கும் என சர்வதேச நிதியம் அதாவது IMF கணித்துள்ளது? 6.5%. 6.5%. பின்வருபவர்களில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவால் மாநிலங்களவைக்கு உறுப்பினராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? சத்னம் சிங் சந்து. சத்னம் சிங் சந்து. 4வது கேலோ இந்தியா குளிர்கால விளையாட்டு போட்டியின் இலச்சினை எது? சான். இது எங்கு நடைபெறுகிறது? ஜம்மு காஷ்மீர், லடாக்.
இரண்டாயிரத்தி 2019 ஆண்டு முதல் 2023 ஆண்டு வரை உள்ள கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் எத்தனை பனி சிறுத்தைகள் உள்ளன? 718. பழங்குடியினரின் மேம்பாட்டிற்காக ஒடிசாவில் தொடங்கப்பட்ட திட்டம் எது? லாபா திட்டம். ரஞ்சி கோப்பை கிரிக்கெட்டில் மிக இளம் வயதில் அறிமுகமாகியுள்ளவர் யார்? வைபவ் சூரியவன்சி. 6வது கேலோ இந்தியா போட்டியின் மகளிர் 81 கிலோ பளு தூக்குதல் பிரிவில் தங்கம் வென்றவர் யார்? ஸ்ரீநிதி நடேசன். ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச வரிக்குதிரைகள் தினம், அதாவது இன்டர்நேஷ்னல் ஜீப்ரா டே, எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஜனவரி 31. 16வது நிதிக்குழுவின் உறுப்பினர்களாக அஜய் நாராயண் சா, சௌமியா காந்தி கோஸ், அன்னி ஜார்ஜ் மேத்யூ, நிரஞ்சன் ராஜதயாக்சா ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். தஞ்சாவூர் கல்லுக்குளம் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம் சிறப்பான சேவை வழங்கி வருவதில் தமிழ்நாட்டிலேயே தொடர்ந்து 3வது முறையாக முதலிடத்தை பெற்றது. 2024 ஆண்டு நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் 1 மணி நேரம் 15 நிமிடங்கள் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் உரையாற்றினார். மகாராஷ்டிர மாநிலம் கானாப்பூர் சட்டப்பேரவை உறுப்பினர் அனில் பாபர் உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் 31 ஜனவரி 2024 காலமானார். அதே மாதிரி இந்த 75வது குடியரசு தின அணிவகுப்பில், அதாவது குழுவினருக்கான, அதாவது அலங்கார ஊர்திகள் உருவாக்கப்பெற்ற குழுவினருக்கான பரிசில் தமிழ்நாடு மாநிலம் முதலிடத்தை பெற்றது குறிப்பிடத்தக்கது. அலங்கார ஊர்திக்கான இடத்துல 3வது இடமும் தமிழ்நாடு, அதே குழுவினருக்கான பரிசில் முதலிடமும் பிடித்தது. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது தினசரி நடப்பு நிகழ்வுகள். 31 ஜனவரி 2024 நாளுக்கானது. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.